விரைவு செய்திகள். திருப்பூர் மாவட்டம் காங்கேயின் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு திடீர் ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக இந்த மலைக்கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்த அவர், அங்குள்ள கட்டிடங்கள், தங்கத்தேர், திருமண மண்டபங்கள், புதிதாக அமைக்கப்பட்டு வரும் சாலை பணிகள் உள்ளிட்டவை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இதைத் தொடர்ந்து கோவில் திருமண மண்டபத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்துவிடவும் அமைச்சர் சேகர் பாபு உத்தரவிட்டார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் மாவட்ட யுவகேந்திரா சார்பில் இளையோர் பாராளுமன்ற நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதனை நேரு யுவகேந்திரா, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில இயக்குநர் செந்தில்குமார் தலைமை வகிக்க மதுரை எம்பி வெங்கடேசன் தொடங்கி வைத்து உரையாற்றினார். இளையோர் பாராளுமன்ற நிகழ்ச்சியில் சபாநாயகர், ஆளும் கட்சி உறுப்பினர், எதிர்க்கட்சி உறுப்பினர் என கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று சிறப்பான முறையில் கேள்விகளையும் பதில்களையும் முன்வைத்து விவாதித்தனர். வேலூரில் அரசு சார்பிலான புத்தக திருவிழாவை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் துவங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாணவர்கள் விளையாட்டுடன் புத்தகம் படிக்கும் ஆர்வத்தையும் மாணவர்களிடையே ஏற்படுத்த ஆசிரியர்கள் முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். உலக அறிவை பெறும் மாணவர்களால் தான் நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்றும், புத்தக வாசிப்பாளர்களே உலகின் தலைவர்களாக மாறியுள்ளதாகவும் அமைச்சர் துரைமுருகன் குறிப்பிட்டார். உதகை மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் பல வாரங்களுக்கு பிறகு மீண்டும் பனிப்பொழிவு நிலவ துவங்கியுள்ளது. வழக்கமாக உதகையில் டிசம்பர் மாதத்தில் துவங்கும் பனிக்காலம் பிப்ரவரி மாதத்தில் குறைய தொடங்கும். இந்நிலையில் உதகையில் இதற்கு மாறாக தற்போது இரவு நேர வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸாக குறைந்ததால் கடும் குளிர் வாட்டியது. இந்த திடீர் பனிப்பொழிவால் திறந்த வழியில் நிறுத்தி வைத்திருந்த வாகனங்களின் மீது உறைப்பனி விழுந்ததால் அதனை இயக்குவதிலும் உதகை வாழ் மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாயினர். மதுரை கூடலழகர் பெருமாள் கோவிலில் மாசிமக தெப்பத் திருவிழா கொடியேற்றத்தோடு துவங்கியுள்ளது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான கூடலழகர் பெருமாள் கோவிலில் 10ஆம் நாள் விழாவாக மார்ச் 5ஆம் தேதியன்று ஏகாந்த சேவை பல்லக்கில் தெப்பமூட்டுதல் நிகழ்ச்சியும், அதைத் தொடர்ந்து மறுநாள் 6ஆம் தேதியன்று தங்கச்சிவிகையில் பெருமாள் புறப்பாடாகி இரவு உபய நாச்சியார்களுடன் தெப்போற்சவம் சிறப்பாக நடைபெறவுள்ளது.